வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட். இது காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் செகண்ட் யூனிட்ல நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தியரி ஓரளவுக்கு எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ப்ராப்ளம் நம்ம மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் ரிலேட்டட் சம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க மொத்தம் நாலஞ்சு மெத்தட் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம வந்து பார்க்கலாம், காஸ்ட் ப்ரைஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்ட் ப்ரைஸ் மெத்தட் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸிங் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நம்ம ஒரு ப்ரைஸ் அதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு வந்து ஒரு ஒரு மெட்டீரியல்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த இஷ்யூ பண்ணும்போது எந்த விதமான மெத்தட்ஸ் வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க மெட்டீரியல்ஸ் அதாவது ஒரு குடோனில் ஒரு ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணோம் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த டேட்டில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் என்னென்ன தேவைகள் அவங்க ஏன்னா சம் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எல்லாமே அதிலே இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு ஃபைவ்
பர்சன்டேஜ் மட்டும் தான் ஒர்க் பண்ணலாம், அதாவது டோட்டல் போடுறோம் அது போட்டு தான் நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம சொல்ல பார்க்கலாமா. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் தி ஸ்டோர்ஸ் லெட்ஜர் பை அடாப்டிங் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் அப்படி சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம டைட்டில் எழுதணும், ஏன்னா அந்த இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் நம்ம டைட்டில் எழுதணும். ப்ரிப்பேர் அப்படி சொல்லணும்னா இந்த இடத்துல ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம எழுதி எழுதுறோம். நம்ம எது கொஸ்டின் எழுதுறதுனா அது கொடுத்துருக்கோம், நம்ம எழுதி எழுதுறோம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஸ்டோர்ஸ் லெட்ஜர். அதான் சொன்ன சொல்லிருக்கேன், ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அண்ட் ஃபிஃபோ மெத்தட். அந்த மெத்தட் தான ஃபாலோ பண்ண சொல்லிருக்கறாங்க. சோ அவங்க சொல்லிருக்கிற மெத்தட் மட்டும் நம்ம எழுதி எழுதிக்கணும், நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. சமூகம் என்ன சொல்லியிருக்கிறோம் அதை மட்டும் தான் நம்ம எழுதி எழுதிக்கணும். இந்த இடத்துல ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நம்ம மெத்தட் ப்ரிப்பேர் பண்றதுனால ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். ப்ரிப்பரேஷன் என்ன சொல்லியிருக்கோம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அண்ட் அந்த ஃபிஃபோ மெத்தட். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட ஆன்சர் நம்ம எப்படி எழுதிக்கலாம். ஓகேவா, அடுத்த நிறைய கேள்விஸ் எல்லாம் இருக்குது, நிறைய காலம்ஸ் இருக்குது, என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சாதான் நம்ம எடுத்து ஒரு ஒன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்கலாம், டேட். ஏன்னா சொல்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, 2003 மார்ச் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்காக தான் டேட் என்னென்ன கேள்வி என்னென்ன மேட்சஸ் நடந்துச்சு. ஏன்னா ஒரே நாளில் 10 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 10 சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் சொல்லணும் இல்லையா. அதனால் அந்த டேட்டு நமக்கு மெயினாக வேணும், அந்த டேட்டுக்காக ஒரு பாடம் போட்டுக்கிறோம். அதே மாதிரி பர்டிகுலர் விவரங்கள் அந்த விவர பட்டியலை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க, பர்ச்சேஸ் பண்ணுமா இல்ல இஷ்யூ பண்ணுமா, புரியுதா. அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் உள்ள வந்துச்சா இல்ல சேல்ஸ் பண்ணி அமௌண்ட் உள்ள வந்துச்சா அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். அதுக்குள்ள ட்ரான்சாக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பர்டிகுலர்ஸ்ல. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரிசிப்ட் அப்படின் போது பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ரிசிப்ட் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், ரிசிப்ட் வாங்கிட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி சேல் பண்ணும்போது ரிசிப்ட் கொடுத்து தான் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஆனா ரெண்டுமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரிசிப்ட் அப்படின்னு போட்டோம்னா பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியாம போயிடும் இல்லையா. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரிசிப்ட் அப்படின்னு போது பர்ச்சேஸ் ஆகும், இஷ்யூஸ் சேல்ஸ் அப்படிங்கும் போது இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி எழுதி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுல ரிசிப்ட் அப்படிங்கும் போது பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் அப்படிங்கும் போது எது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன ரேட்ல எவ்வளவு குவான்டிட்டி பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம சமூகத்திலே போல சும்மா உங்களுக்கு பேப்பர் பண்ணி நான் சொல்றேன், அதை நம்ம சமூக இதில் 300 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 300 யூனிட்ஸ் எழுதலாம், எவ்வளோ ரேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம், அதை எடுத்து எழுதலாம். 300 யூனிட் 2 அப்படிங்கும் போது 6 ரூபா, அதுக்கு தானே டோட்டல். சப்போஸ் இந்த இடத்துல இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறான், 3வது பாயிண்ட்ல இஷ்யூடு 400 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த 400 யூனிட்ஸ் எடுத்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் அப்படின்றதுனால எது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டாக வச்சோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக இஷ்யூ பண்ணுறோம் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, 2 ரூபா அப்படின்னு வந்து அந்த 400 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ரூபா போட்டு 8 ரூபா போடுறோம். அதே மாதிரி பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் எதுக்காக போடுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1000 யூனிட்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், 200 யூனிட்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், சேல்ஸ் அப்படிங்கும்போது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கேரி பண்ணி காட்டணும் இல்லையா. ஏன்னா இது இன்னைய க்ளோசிங் அமௌண்ட் தான், க்ளோசிங் பேலன்ஸ் தான், நாளைக்கு இல்லைய ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பேலன்ஸ் நம்ம வந்து எவ்வளோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, 1000 யூனிட்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், அதில் 200 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்கிறோம். பேலன்ஸ் நம்ம வந்து எவ்வளோ இருக்கணும், 800 யூனிட்ஸ் எவ்வளோ